டோட்டலாக 100 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் ரொம்ப பெரிய அளவு மனக்குழப்பத்திலையும் மன வியாதியிலும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷனை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியில் விட்டுருந்தாங்க. ஆனால் பெரியவங்க அடல்ட் மட்டும் கிடையாது, 22-25 கோடி குழந்தைகளுக்கு உடனடியாக எஜுகேஷன் தேவைப்படுது, எஜுகேஷன் சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார சுணுக்கம் வரலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். எல்லா நாடுகளிலுமே பலவிதமான பிரச்சனைகள், இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எப்படி நம்முடைய வாழ்க்கையை அதை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரியா தான். சிரியாவினுடைய மிக முக்கியமான ஓடுதளம் இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதலால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த ஓடுதளத்தை சரிப்படுத்திட்டாங்களாம். ஸோ சிரியா அதை அறிவித்திருக்கிறார்கள், எப்பா நாங்கள் வந்து சரிப்படுத்திட்டோம், எங்களுடைய விமான நிலையம் இப்போது மறுபடியும் ஒர்க் ஆக தொடங்கிருச்சு அப்படிங்கிற அறிவிப்பு தான். சிரியா அப்படின்னு சொல்லும்போது சிரியாவில் இப்போதும் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. சிரியாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க, துருக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி எல்லா நாடுகளுமே தாக்குதலை நிறுத்தாமல் பல வருடங்களாக தொடரும் ஒரு யுத்த பூமி தான் சிரியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சிரியா கூட இன்றைக்கி ஆயில் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுமதி செய்யணும், இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு பல அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சிரியா, எகிப்து, இஸ்ரேல் போன்ற நாடுகள் கூட ஐரோப்பிய ஒன்றியம் ஆயிலுக்காக மட்டுமே அவங்களுடைய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம், எகிப்தும் இஸ்ரேலும் ஐரோப்பிய ஒன்றியம் கூட கையெழுத்து போட போகிறாங்க. ஏன்னா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வேண்டாம்னு சொன்ன ஐரோப்பிய ஒன்றியம் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் எகிப்து வழியாக அவங்களுடைய கச்சா எண்ணெய் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டீல் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்போது இஸ்ரேலுக்கு இல்லாட்டி இந்த மாதிரி எகிப்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னா, இஸ்ரேல் செய்கிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவங்க வந்து இனிமேல் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் பாலஸ்தீன மக்கள் அப்படிங்கிறவங்க இனியும் துன்பப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது இன்டைரக்டாக வெளியில் வரக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. ஸோ பாலஸ்தீன மக்களுக்காக ஏதாவது உலக நாடுகள் கேள்விகளை கேட்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுடனே அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இன்று வெளியாக இருக்கிறது. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது தான் 3 வருஷத்தில் 5 எலெக்ஷன், அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலை. இப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, ஐயோ என்னால் முடியலடா ராசாக்கெலாம் நான் ஓடிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ இஸ்ரேலில் மறுபடியும் ஒரு அரசியல் குழப்பம் வந்து கொண்டிருக்கிறது. சவுத் கொரியா, ஏய் சூப்பர்ப்பா, இந்த சவுத் கொரியா நாடு 7வது உலக நாடாக அவங்களுடைய சொந்த ராக்கெட்டில் அவங்களுடைய சொந்த சேட்டலைட்டை விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சவுத் கொரியாவினுடைய வரலாற்றில் இது மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நியூரி அப்படிங்கிற அவங்களுடைய ராக்கெட்டை வச்சு அவங்களுடைய சேட்டலைட் அப்படிங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டதை உலக நாடுகள் பெரிய அளவு கொண்டாடுகிறார்கள். சொல்லப்போனால் சவுத் கொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்தும் தமிழ் விதை சார்பாக நாமும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த அணு ஆயுத ஒப்பந்தம், அணு ஆயுத ஒப்பந்தம் காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஈரானுடைய ஒரு ராணுவ போட் அப்படிங்கிறது கடலில் போயிட்டே இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய ஒரு கப்பற்படையை சார்ந்த ஒரு கப்பல் அப்படியே வந்து அந்த போட்டுக்கு எதிராக பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்றும், இதன் காரணமாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே அந்த டென்ஷன் இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மெக்காவ் அப்படிங்கிற இடத்துல முழுவதுமாக லாக்டவுன் அப்படிங்கிறதெல்லாம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சீனாவில். அதே சீனாவிலிருந்து பரவலாக இப்போ கொரோனா வைரஸினுடைய அந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த சீனாட்டிலிருந்து வடகொரியா வாங்கின இந்த கொரோனா டெஸ்ட் கிட் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்களாம் வடகொரியா. எதுக்குனே தெரியலையாம், இந்த தடவை இந்த மாதம் வாங்கின நிறைய விதமான அவங்களுடைய இம்போர்ட்டில் இந்த டெஸ்ட் கிட் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ சீனாலேயே கொரோனா வைரஸ் கூடிக்கிட்டே இருக்கே, இவங்க கிட்ட இந்த டெஸ்ட் கிட் வாங்கி நம்ம டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற யோசனைக்கு வடகொரியா வந்துவிட்டதா அப்படிங்கிறதும் சொல்லப்படவில்லை. எது எப்படி இருந்தாலும் இப்போது வடகொரியா அவங்க டெஸ்ட் கிட் வாங்கலாம் அப்படிங்கிறதும், சீனாவில் கொரோனா வைரஸினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேல் சபையினுடைய எலெக்ஷன் வர ஜூலை 10ஆம் தேதி நடக்கப் போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்களை நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் உறுதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா பல நாடுகளில் இப்போ அரசியல் சிக்கல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இம்ரான்கான் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் தூக்கி எறியப்பட்டார். மேக்ரோன் அவர்கள் எலெக்ஷன் நடந்தது ஜெயித்தார், ஆனாலுமே அங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ மெஜாரிட்டி பார்லமெண்ட்ரி மெஜாரிட்டி அவர் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பெரிய ஒரு கூக்குரல் வந்திருக்கு. இஸ்ரேலை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதான் 5வது முறையாக ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்தா பாகிஸ்தான் இல்லாட்டி நீங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. மியான்மர் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கும் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது ஆங் சாங் சூ கீ அவர்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளிலும் பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக அரசியல் பிரச்சனைகள் தலையெடுத்திருக்கின்றன.
அடுத்ததாக இந்தியாவாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை, அப்படி செய்ய விடக்கூடாது, நம்ம நல்லபடியாக நிறைய இன்ஃபர்மேஷனை பகிர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் வைத்துக்கொள்கிறேன். இன்னைக்கு ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய இன்னொரு ஹைப்பர்சோனிக் மிசைலை யூஸ் பண்ணிடுவோம்ப்பா, இந்த வருடத்தில் எங்களுடைய இராணுவத்தில் சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு பெரிய அளவு உதவிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கே பெரிய அளவு யுத்தம், ஏதாவது அமெரிக்கா சார்ந்த ஒரு யுத்தம் நடக்கும்போது நிச்சயமாக அமெரிக்கர்களுக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். ஏன்னா அமெரிக்காவுக்கு உதவி செய்வதற்கு அந்த நேரத்தில் யாருமே மனது காண்பிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அமெரிக்கா பல எதிரிகளை வளர்த்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம்ல மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்திவிட்டோம், இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு பெருத்த ஒரு பின்னடைவை கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைனுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் கருங்கடல்ல மோதல்கள் அப்படிங்கிறது ஆரம்பித்திருக்கிறது. இந்த மோதல் ரஷ்யாவினுடைய கடற்படை தீவிரமாக இருக்குவதற்கு காரணமாக மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னைக்கு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின்படி மேற்குலக நாடுகளுடைய வெப்பன்ஸை சக்சஸ்ஃபுல்லாக உக்ரைன் சோதித்து பார்த்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும், இந்த செய்தியும் அப்படியே ஒரு கனெக்டிங் த டாட்ஸாக நம்ம பார்த்தோம்னா, இனி சீக்கிரமாக உக்ரைன் பல புதிய ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ரஷ்யாவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட், நோபல் பிரைஸ் வாங்கின ஜேர்னலிஸ்ட், அவருடைய அந்த நோபல் பிரைஸ் எல்லாமே வித்துட்டாரான். அது வேண்டாம்ப்பா, எனக்கு அந்த பேட்ஜ்லாம் வேண்டாம், அதை வந்து வித்துட்டு அதில் கிடைக்கிற காசை உக்ரைனுடைய மக்களுக்காக நான் செலவழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனை ரூபாய்க்கு விற்றிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 103 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்றிருக்கிறார். டோன்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வில்லேஜ் இப்போது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை உக்ரைன் அரசாங்கம், உக்ரைன் ராணுவம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பகுதியையும் தாண்டி இப்போது டோன்பாஸ் ரீஜன் முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இனி காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக எந்த விதமான செயலையும் ஈடுபட மாட்டார்கள். ஏன்னா காஷ்மீர் மக்களுக்கு இப்போது உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டையும் கொடுத்துடலாம். ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேர்ல்டில் இந்த உலகத்தினுடைய மிக சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தலைவர் கூறியிருக்கிறார். அணு ஆயுதம் அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஒரு மெசேஜா கூட இருக்கலாம். துருக்கியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் தூதரகத்தில் இன்னைக்கு யோகா தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது அப்படின்னும், பல இடங்களிலும் பல உலக நாடுகளிலும் யோகா தினம் அப்படிங்கிறது பரவலாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கிறது. சிரியால ஒரு பஸ் அட்டாக் அப்படிங்கிறது நடந்தது. அந்த பஸ் அட்டாக்ல 13 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த பஸ் அட்டாக்கு யார் காரணம் அப்படிங்கிறது பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்று கேட்டால் ISIS தீவிரவாதிகள் தான். ஸோ ISIS தீவிரவாதிகள் சிரியாவிலும் ஈராக்கிலும் அவங்களுடைய பலவிதமான தாக்குதலை இன்றும் நடத்தி வருகிறார்கள். ஆப்கானிஸ்தானிலும் அவங்க தாக்குதலை நடத்தி வராங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு ரயில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எங்கள் யூகேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40,000-க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக யூகேல பெரிய ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும், அதே இது வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது கூடுதல், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரித்தல், யூகே ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரிகிறது. தஜிகிஸ்தான் சவுதி அரேபியா ஒரு புதிய ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் தஜிகிஸ்தான் மட்டும் கிடையாது, பல அரபுலக நாடுகள் கூட புதுசு புதுசாக பல ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் இன்னும் வரும் காலங்களில் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத பல நாடுகள் நிப்பாட்டிவிட்டால் உலக நாடுகள் கூட போட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் தான் சவுதி அரேபியாவை பாதுகாக்கும் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கும் தெரியும். ஸோ சீக்கிரமாக அவங்களுடைய காய் நகரத்தை செய்து வருகிறார்கள். அதே சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 7.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான வேறொரு ஒப்பந்தத்தில் எகிப்து கூட கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது தான். கடைசியா ஒரு சின்ன செய்தி எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெயினில் தான் விகோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒரு புதிய சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது, நீங்கள் கடலில் குளிச்சுட்டு இருக்கீங்க, கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது சுச்சு ஏதாவது போனீங்கன்னா கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் அபராதம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான். இந்த சட்டம் அங்கே புதிதாக இயற்றப்பட்டிருப்பதாகவும் இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு சின்ன துணுக்கு செய்தி, பறவைகள் அப்படிங்கிறது மோதி இப்போ அடிக்கடி விமான விபத்து எல்லாமே ஏற்படுகிறது. ஸோ பறவைகள் வராமல் இருப்பதற்காக விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த விமான நிலையத்தை ரொம்ப பெரிய அளவு பராமரிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன செய்யும்னா, பறவைகளுக்கான அந்த சாப்பாடு அந்த விமான நிலையத்தை சுற்றி எங்கேயாவது கிடைக்குதுன்னா அதெல்லாம் என்ன செஞ்சுருவாங்களாம், அழிச்சிருவாங்களாம். அதே மாதிரி பறவைகள் அவர் கூட்டமாக வருகிறது என்றால் அதனுடைய சைரன் எல்லாமே எழுப்பப்பட்டு பறவைகளுடைய கூட்டம் இந்த விமான நிலையத்துக்குள் நுழைய விடாமல் பார்த்து கொள்வார்களாம். அதே நேரத்தில் பறவைகள் இந்த நேரத்திலேருந்து இந்த நேரம் மட்டும்தான் இப்படி கூட்டமாக பறக்கும், இந்த நேரத்தில் இங்கே பறக்கும் அப்படின்னு தெரிந்தது என்றால் அந்த நேரத்தில் விமானத்தினுடைய டேக் ஆஃப் இல்லாட்டி லேண்டிங் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற சின்ன துணுக்கு செய்தி தான். ஸோ நம்முடைய லாபத்துக்காக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், பறவைகளை கூட வானத்தில் பறக்க விட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சின்ன ஒரு செய்தி அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.